வணக்கம் இந்த நேரத்திற்கான செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் கார்த்திக் அதிமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இன்று அதிகாலை சென்னையில் திடீரென கைது செய்யப்பட்டார் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது கொரோனா தடுப்பு ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக சார்பில் ஒன்றிணைப்போம் வா திட்டத்தின் கீழ் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழகம் முழுவதும் திமுகவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் மக்களிடையே திமுகவுக்கு ஆதரவு பெருகி வருகிறது கொரோனாவின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதிமுக அரசு கொரோனா தடுப்பு பணிகளிலும் நிவாரணம் வழங்குவதிலும் தொடர்ந்து அலட்சிய போக்குடன் செயல்பட்டு வருவதால் மக்களிடையே கடும் அதிருப்தி நிலவுகிறது இந்த நிலையில் இதனை திசை திருப்பும் விதமாகவும் பழிவாங்கும் நடவடிக்கையாகவும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இன்று அதிகாலையில் திடீரென கைது செய்யப்பட்டுள்ளாா் சென்னை ஆலந்தூரில் உள்ள அவரது வீட்டிற்குள் திடீரென புகுந்த தேனாம்பேட்டை காவல்துறையினர் ஆர்எஸ் பாரதியை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் மீது நேற்று லஞ்ச துறையில் புகார் மனு ஒன்றை அளித்ததாகவும் அதற்கு பழிவாங்கும் வகையிலேயே தன்னை வீடு புகுந்து கைது செய்திருப்பதாகவும் ஆர்எஸ் பாரதி குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே ஆர் எஸ் பாரதியை எழும்பூர் குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி செல்வகுமார் இல்லத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர் ஆர் எஸ் பாரதி தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் சண்முக சுந்தரம் வில்சன் என் ஆர் இளங்கோ ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த கருத்தரங்கில் பேசியதை முழுமையாக கேட்காமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது அரசியல் பழிவாகும் நடவடிக்கை என்பதாலும் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார் இடைக்கால ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட ஆர் எஸ் பாரதி சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலினை சந்தித்தார் திமுக அமைப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ஆர் எஸ் பாரதி கைது செய்யப்பட்டதற்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா கொடூரத்தை எதிர்த்து அனைவரும் ஒருங்கிணைந்து அரசியல் மாச்சரியத்திற்கு இடமின்றி போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இத்தகைய அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை வன்மையான கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார் அதிலும் அவர் கொரோனா தொற்று ஆய்வின் காரணமாக தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ள நிலையில் இது அரசியல் வன்மத்தின் கொச்சையான வெளிப்பாடு மனிதாபிமானமற்ற நடவடிக்கை என்று கூறியுள்ளார் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குறித்து மிகவும் கொச்சையாக அவமதிக்கும் கீழ்த்தரமான சொல்லை பயன்படுத்திய பாஜகவின் தேசிய செயலாளர் மீது அதிமுக அரசு வழக்கு பதிவு செய்து கைது செய்ததா என்ற கேள்விக்கு என்ன பதில் என்று வினவியுள்ள திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி இந்த இரட்டை நிலைக்கு என்ன காரணம் என்பதை நாட்டு மக்கள் எளிதில் புரிந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளார் கைது நடவடிக்கைகள் மூலம் திமுகவை அச்சுறுத்த நினைத்தால் அது நடக்காது என்று மக்களவை திமுக குழு தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார் சமூக வலைதள பக்கத்தில் கனிமொழி வெளியிட்டுள்ள பதிவில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கைது செய்யப்பட்டிருப்பதை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கோவையில் கொரோனா தடுப்பு உபகரணங்கள் வாங்கியதில் இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளது பற்றி நேற்றைய தினம் ஆர் எஸ் பாரதி புகார் அளித்திருந்த நிலையில் இன்று கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் இதுபோன்ற நடவடிக்கைகளால் திமுகவை அச்சுறுத்து நினைத்தால் அது நடக்காது என்று கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்தை தாண்டியுள்ள நிலையில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் ஆறாயிரத்து அறுநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நாடு முழுவதும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு பேருக்கு கொரோனா உறுதியான நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரத்து நூற்று ஒன்றாக உயர்ந்துள்ளது இதேபோல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வைரஸ் தொற்றால் நூற்று முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் பலி எண்ணிக்கை மூன்றாயிரத்து எழுநூற்று இருபதாக அதிகரித்துள்ளது கடந்த பதினோரு நாட்களில் மட்டும் ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு பேர் பலியாகியுள்ளனா் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து குணமடைந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்தோராயிரத்து எழுநூற்று எண்பத்து நான்காக அதிகரித்துள்ளது கொரோனா பாதிப்பில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரத்து ஐநூற்று பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் உள்ள தமிழகத்தில் பதினான்காயிரத்து பேர் பாதிக்கப்பட்டு தொன்னூற்று எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்றாவது இடத்தில் உள்ள குஜராத்தில் பதிமூன்றாயிரத்து பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உயிரிழந்துள்ளனா் தலைநகர் டெல்லி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் முறையே அடுத்தடுத்த இடத்தில் உள்ளன தமிழகத்தில் ஊரடங்கை மீறியதாக இதுவரை ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தோரு பேர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஒட்டுமொத்தமாக ஐந்து லட்சத்து பதினாறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஊரடங்கை மீறியதாக இதுவரை நான்கு லட்சத்து பதினைந்தாயிரத்து எழுநூற்று முப்பத்து மூன்று வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதுவரை நான்கு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஊரடங்கு விதிகளை மீறியதாக இதுவரை ஏழு கோடியே பத்து லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்து நான்கு ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு திமுக முதன்மை செயலாளர் கே நேரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் ஏழாம் நூற்றாண்டில் தஞ்சை மாவட்டம் செந்தலையை தலைநகராக கொண்டு பெரும்பிடுகு முத்தரையர் ஆட்சி செய்து வந்தார் அவரின் பிறந்த தினம் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது முத்தரையரின் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்தாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி திருச்சி ஒத்தக்கடை பகுதியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் கொரோனா தொற்று நடவடிக்கை காரணமாக மற்ற யாரும் மாலை அணிவித்து மரியாதை செய்ய அனுமதிக்கப்படாததால் திமுக முன்னாள் அமைச்சரும் முதன்மை செயலாளருமான கே நேரு திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் பெரும்பிடுகு முத்தரையரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் வைரமணி மாநகர செயலாளர் அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாண்டியன் ஸ்டாலின் குமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் பெரியசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஐந்தாவது பிறந்த தினத்தையொட்டி திருச்சி தெற்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பில் மகேஷ் புய்யாமொழி தனது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திருச்சி தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் மருங்காபுரி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சின்ன அடைக்கன் தலைமையில் முத்தரையரின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு திமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திமுக துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் அந்தியூர் செல்வராஜுக்கு ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் முத்துசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர் திமுக துணை பொதுச் செயலாளராக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அந்தியூர் பா செல்வராஜ் அறிவிக்கப்பட்டார் இதையடுத்து ஈரோடு மாவட்டம் நல்லாந்துழுவில் அந்தியூர் செல்வராஜை நேரில் சந்தித்து ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் முத்துசாமி நெசவாளர் அணி மாநில செயலாளர் சச்சிதானந்தம் கொள்கை பரப்பு அணி இணை செயலாளர் வி சி சந்திரகுமார் விவசாய அணி இணை செயலாளர் கள்ளிப்பட்டி மணி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் திமுக மாணவரணி மாநில துணை செயலாளர் பவானி பி ஆர் எஸ் ரங்கசாமி திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு மாநில துணைத் தலைவர் ஈரோடு இறைவன் உள்ளிட்டோரும் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர் சேலத்தில் காவல்துறை விசாரணைக்கு சென்றவரின் மரணத்திற்கு நீதி கேட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லம் அருகே மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தி கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் திருவா கவுண்டனூரை சேர்ந்த சரவணன் என்பவருக்கும் அதிமுக பிரமுகர் திலகா என்பவருக்கும் இடையே நிலத்தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்த புகாரின் பேரில் நேற்று மாலை சரவணனை விசாரணைக்கு அழைத்து சென்ற போலீசார் பின்னர் அவரை வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இன்று அதிகாலை சரவணன் திடீரென உயிரிழந்ததால் அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதையடுத்து அவரது மரணத்திற்கு நீதி கேட்டும் திலகா மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டு முடக்கமிட்டனர் தகவல் அறிந்து அங்கு விரைந்த போலீசார் அடித்து இழுத்துச் சென்று காவல்துறை வாகனத்தில் ஏற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது எதுமே கேஸ் குடுக்காம ஊட்ல நாமளே போலீஸ் காரங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்க கூட்டிட்டு போய் அங்க என்ன பேசுனாங்க என்ன பண்ணாங்க தெரியல போலீஸ் காரங்க அடிச்சிட்டாங்க என்னால அவமான தாங்க முடியல அப்படின அழுதாரு அவமானம் தாங்க முடியல செத்து போயிட்டாங்க ரெண்டு நாளா நாங்க நடவடிக்கை போட்டு நேத்து சாயங்காலத்துல இருந்து நாங்க மேல காத்து நின்னுட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல போலீஸ் காரங்களும் வந்து எங்க பாக்க மாட்டேங்கறாங்க இப்போ எங்களுக்கு நியாயம் வேணுங்க அவங்க அண்ணா திமுகல வந்து நின்னுகிட்டு அந்த பொம்பளை அவ்வளவு சவடால் பண்ணிட்டு இருக்குது போலீஸ் வந்து நாலு போலீஸ் உள்ள வந்துச்சு அதாவது உள்ள படுத்துனால உள்ள பூடிச்சு காலோட நாலு பேர் போலீஸ் வந்து இழுத்துட்டு வந்தாங்க நாலு பேர் மேலே எப்பயா போட்டோம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது வேணும் நான் வேணும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் வீடு அருகே பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுவதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கடந்த சில நாட்களாக தண்ணீர் நிறம் மாறி வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இதுகுறித்து நான்கு வாரங்களில் பதிலளிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையருக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாகவும் நெல்லை தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளின் நீர் ஆதாரமாகவும் விளங்கி வருகிறது தாமிரபரணி ஆறு இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தண்ணீரின் நிறம் மாறி சிவப்பு நிறத்தில் வருவது குறித்து நகராட்சி மற்றும் பேரூராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் புகார் அளித்தனர் பாபநாசம் அணைப்பகுதி உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்த அதிகாரிகள் அணையில் தண்ணீர் குறைவாக இருப்பதால் நிறம் மாறி வருவதாகவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறினர் இதுகுறித்து தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று மாநில மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்நிலையில் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் நிறமாறி வருவது குறித்து நான்கு வாரங்களில் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர் ஆகியோர் பதிலளிக்க வேண்டும் என்று மாநில மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளது மதுரை அருகே விதிகளை மீறி அதிமுக பிரமுகருக்கு மீன்பிடி ஏலத்தை ஒதுக்கிய மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கண்மாயை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பரங்குன்றம் அருகே உள்ள குத்தியார்குண்டு பகுதியில் உள்ள நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட கண்மாயில் மீன்பிடிக்க ஆண்டுதோறும் கிராம மக்கள் சார்பில் ஏலம் விடுவது விளக்கம் இந்நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமாரின் ஆதரவாளரான நிலையூர் முருகன் என்பவருக்கு மாவட்ட நிர்வாகம் மீன்பிடி உரிமையை ஒருதலைபட்சமாக வழங்கியதாக தெரிகிறது இதனை எதிர்த்து கண்மாயை முற்றுகையிட்ட கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வழக்கம் போல மீன்பிடி ஏலத்தை கிராம மக்கள் வசமே ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் பரபரப்பு மிகுந்த நெல்லை சந்திப்பில் காவல் நிலையம் அருகே அடுத்தடுத்த பத்து கடைகளின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள மருந்து கடை மோட்டார் கடை எலக்ட்ரிக்கல் உள்ளிட்ட பத்து கடைகளின் கதவின் பூட்டுகளை உடைத்து பணம் மற்றும் பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதுகுறித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காவல் அருகிலேயே நிகழ்ந்த இந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதி வணிகர்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது மாங்காடு அருகே பழைய இரும்பு கடையில் தீ விபத்து ஏற்பட்டது அங்கிருந்து சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது மாங்காட்டை எடுத்த சிவன் தாங்கள் கல்குவாரியை ஒட்டி முகமது ஜஹாங்கீருக்கு சொந்தமான பழைய இரும்புக்கடை கடை செயல்பட்டு வருகிறது தொழிற்சாலையிலிருந்து சேகரிக்கப்படும் ரப்பர்கள் அலுமினியம் நார்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் என அனைத்தையும் சேர்த்து வைத்து அதனை தரம் பிரித்து ஏற்றுமதி செய்யும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர் இன்று அதிகாலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் கிடங்கு முழுவதும் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது இதை அறிந்த பணியாளர்கள் அங்கிருந்து தப்பி சென்று தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் பூவிருந்தவள்ளி தாம்பரம் ஸ்ரீபெருமதூர் ஆகிய பகுதிகளிலிருந்து வந்த தீயணைப்பு வாகனங்கள் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தன இதனிடையே அங்கு வைக்கப்பட்டிருந்த ஐந்து சமையல் சிலிண்டர்கள் வெடித்து சிதறின பத்திற்கும் மேற்பட்ட சைக்கிள்கள் தீயில் இருந்து நாசமாகியது தீ விபத்து காரணம் குறித்து மாகாண போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் எந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது செய்திகளை அவ்வப்போது அறிந்து கொள்ள கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்